ஏழு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது, வீட்டில் செல்வம் பெருக இதை செய்தாலே போதும். பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேரன் மூலையில் வைத்து தூபம் காமித்து வரவும். இதனால் பணம் பெருகும். லவங்கப்பட்ட குச்சியில் 10 ரூபாய் தாளை குத்தி நம் பணப்பெட்டியில் வைத்து வர பணவரவு அதிகரிக்கும். லவங்கப்பட்டையும் பணவரவை ஈர்க்கும் ஒன்றதாகும். புதினா இலைகளை பர்சில் வைத்து வர பண வளர்ச்சி நிச்சயம். ஒவ்வொரு முறையும் பணத்தை வெளியே எடுக்கும்போது இலையை பார்த்து வர வேண்டும். மேலும் 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும். அதிகாலை எழுந்தவுடன் பசுக்களோ அல்லது தன் முகத்துகளோ அல்லது தன் வலது உள்ளங்கையானது முதலியவற்றை பார்த்துவிட வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கேற்றி திருமகளை வழிபட வேண்டும். குதிரை மசால் பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது. கடன் வாங்க போகும்போதோ அல்லது கொடுத்த கடனை வசூலிக்க செல்லும் போதோ கூடவே சிறிது எடுத்து செல்லவும். வெந்தயம் சிறிது கிண்ணத்தில் போட்டு திறந்த நிலையில் வீட்டு அடுப்புகளில் வைத்து வர உணவுப் பொருட்களுக்கு குறைவிருக்காது. வீட்டில் கிழக்கு பக்கம் துளசி செடி அல்லது வேப்பமரம் இருந்தால் மிகவும் நல்லது. தீய சக்திகளும் எதிர்மறை செயல்களும் உங்களை அண்டாது. நெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து இந்த கலவை எண்ணெயை 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் மந்திர சக்தியும் செல்வம் செழிப்பும் பெறலாம். நன்றி, வணக்கம்.